வெல்கம் டு ரிதன் யுதிகா சேனல். இன்றைக்கி ஒரு மினி விளாக் பார்க்கலாம். இன்றைக்கி சண்டே விளாக் தான். இன்றைக்கி எண்ணெய் ஆட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி காலையில் பிரியாணியெலாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு மதியம் ஒரு 11 மணிக்கு மேலே கிளம்பிட்டோம். இங்கே இந்த இடம் எங்கே இருக்குதுன்னா, ஈரோட்டில் இருக்கிறவங்களாக இருந்தால் தெரியும். பஸ் ஸ்டாப் வந்து முள்ளாம்பருப்புன்னு சொன்னோம்னா, அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்தா இவங்களோட மில் இருக்கும். இங்கே வந்து கடலை, நல்லெண்ணெய் எல்லாமே ஆடுறாங்க. அந்த மெயின் ரோட்லேயே முன்னாடி ஒரு கடை வச்சுருக்காங்க. அங்கே அரிசி மாவு, கோதுமை, அரப்பு, சீகக்காய் எல்லாமே அரைச்சி தராங்க. இப்போ இங்கே தான் நம்ம ஆட்ட போகிறோம். ராகவேந்திரா பவர் மில்ல நான் ஒரு 2 வருஷமாக இங்கே எண்ணெய் ஆட்டிகிட்ருக்கேன். வெளியே எண்ணெய் வாங்குறதுக்கு கொஞ்சம் இஷ்டம் இல்லை. அதனால் இங்கே வந்து நானே கண்ணு முன்னாடி பார்த்து பருப்பு வாங்கி எண்ணெய் ஆட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுதாங்க அவங்களோட மில்லு. அந்த மூட்டை மூட்டையாக இருக்கிறதெல்லாம் வந்து கடலக்காய், எள், மஞ்சள் எல்லாம் வச்சுருப்பாங்க. மஞ்சள் கூட நம்ம இங்கே வாங்கி அரைச்சிக்கலாம். இந்த மிஷின் வந்து கடலக்காய் உரிக்கிற மிஷினு. நம்ம கடலக்காய் கொண்டு வந்தால் கூட உரித்து நமக்கு இந்த மாதிரி ஆட்டி கொடுப்பாங்க. இப்போ வந்து கடலெண்ணெய் ஒரு இப்பத்திக்கு விலை வந்து 1 கிலோ வந்து 125 ரூபா. அங்கேயே நம்ம பருப்பு வாங்கி அந்த மிஷினில் போட்டு ஆட்டிக்கலாம். 1 கிலோ 125 ரூபான்னு வருது. நம்ம வந்து 13 கிலோ 15 கிலோன்னு கூட வாங்கி ஆட்டி வச்சுக்கலாங்க. இப்போ 15 கிலோ போட்டிங்கன்னா ஒரு 7 லிட்டர் 7.5 லிட்டர் வரும். அப்புறம் நல்லெண்ணெய், நல்லெண்ணெய் வந்து எள் வந்து 1 கிலோ வந்து 165 ரூபா இப்போத்தி ரேட்டு. ஒரு 13 கிலோ வாங்கினோம்னா கிட்டத்தட்ட ஒரு 4.5 லிட்டர் தான் வரும். அது கூட இப்போ 13 கிலோ நம்ம எள்ளு போட்டு ஆட்டினோம்னா 1/4 கிலோ கருப்பட்டி போட்டு ஆட்டணுங்க. அது கசப்புத்தன்மை உள்ளது நல்லெண்ணெய், அதனால் கருப்பட்டி போட்டு ஆட்டணும். மறக்காமல் ஆட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ இது வந்து கடலெண்ணெய், அது நல்லெண்ணெய், நாம் ஆட்டி எடுத்தாச்சு. இங்கே எல்லாமே இருக்குங்க. மஞ்சளும் கூட அரைக்கிறாங்க. மஞ்சள் நம்மளும் கொண்டு வந்தால் அரைச்சி கொடுப்பாங்க, இல்லைன்னா அவங்கக்கிட்டே மஞ்சளும் இருக்குது, நம்ம வாங்கி கூட அரைச்சிக்கலாம். இவங்கக்கிட்ட வந்து முன்னாடி கடை இருக்குங்க. அங்கே தோசை மாவு, அரிசி மாவு, கோதுமை, அரப்பு, சீகக்காய் எல்லாமே அரைச்சி கொடுக்குறாங்க. நம்ம எந்த திங்ஸும் கொண்டு வந்தாலும் இவங்களும் வாங்கி அரைச்சி கொடுக்குறாங்க. இவங்களும் பருப்பும் வச்சுருக்காங்க. நம்ம பருப்பு வாங்கி கூட நம்ம கண்ணு முன்னாடியே ஆட்டி வாங்கிட்டு வந்துடலாங்க. புண்ணாக்கு வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம். புண்ணாக்கு வேண்டான்னா அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு ஆயிலை மட்டும் வாங்கிட்டு வந்துடலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வெளியே எண்ணெய் வாங்காமல் இந்த மாதிரி மில்லில் பருப்பு வாங்கி நம்ம ஆட்டுறது தாங்க நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் ரேட்டு முன்ன பின்ன தான் இருக்கும், ஆனால் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம கண்ணு முன்னாடி வாங்கி ஆட்டணுங்கிற திருப்தி இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஆட்டிக்கோங்க. நான் நல்லெண்ணெய் ஆட்டிட்டேன். கடலெண்ணையும் ஆட்டியாச்சு. வெயிட்டும் போட்டாச்சுங்க. 1.5 லிட்டர் 5 லிட்டர் தான் வருது. 13 கிலோவுக்கு எள். அப்புறம் அதை வாங்கிட்டு வந்து வெயிலில் சுத்த நேரம் வச்சுருந்தோம்னா அதில் இருக்கிற கொஞ்சம் அடி வண்டு எல்லாம் இருக்குங்க. அது வெயில் வச்சோம்னா சீக்கிரம் கீழே போயிடும். நம்ம வடிகட்டி எடுத்து வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 1 வீக் இல்லை 3 டேஸ்க்கு அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பவர் மில்லில் தான் நான் ஆட்டினேன். இது ஒன்றும் ப்ரொமோஷன் வீடியோ இல்லை. நான் ஒரு 2 வருஷமாக இங்கே தான் ஆட்டிகிட்ருக்கேன். நம்ம வெளியே வந்து எண்ணெய் வாங்குறத கொஞ்சம் தவிர்த்துக்கணும். நிறையா என்னென்னமோ கலக்கிறாங்க. இது வந்து என் தங்க பிள்ளை வரைஞ்ச டிராயிங்கு. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இது எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.